வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்காவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்திய கர்நாகோடாவின் தடை. ஏனைய நாடுகளும் தடைகளை அறிவிக்க கோரும் தமிழர் தரப்பு. வடுக்குநாரி மலையில் நாளை மீண்டும் சிலைகள் நிறுவப்படும் என அறிவிப்பு. குருந்தூர் மலைக்கும் நேரடி கள ஆய்வுக்கு செல்லும் முல்லைத்தீவு நீதிபதி. பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலத்தை மீளெடுக்க கோரும் மனித உரிமை ஆணைக்குழு. சில விடயங்களை மாற்றிய பின் சமர்ப்பிக்குமாறு சூசகம். கச்சதீவு புத்தசிலை அகற்றத்தை உறுதி செய்ய செல்லும் கிறிஸ்தவ மத குருமார். இந்தியாவின் அழுத்தத்தால் சிலை அகற்றப்பட்டதாக ஊகம். தமிழக அரசின் இணையவழி சூதாட்ட தடைக்கு தடை விதிக்க மறுப்பு. சூதாட்ட நிறுவனங்கள் தொடுத்த வழக்கில் உயர்நீதிமன்றம் முடிவு. வெடிமருந்து பற்றாக்குறையால் தள்ளாடும் உக்ரைனிய படையினர். மேற்குலக போர் தாங்கிகள் கெட்டினாலும் கள நிலவரத்தில் பாதகம். தொடர்பான விரிவான செய்திகள். ஸ்ரீலங்காவின் முன்னாள் கடற்படை தளபதியும் தற்போதைய வடமேல் மாகாண ஆளுநருமான வசந்த கர்நாகோடாவிற்கு அமெரிக்கா விதித்துள்ள பயண தடைக்கும் கருப்பு பட்டியல் இணைப்பும் ஸ்ரீலங்காவிற்கு அதிர்ச்சியை வழங்கியுள்ளது. அமெரிக்காவிற்கான ஸ்ரீலங்கா தூதுவர் மகிந்த சமரசிங்கவிற்கு கூட எந்த விடயத்தையும் அறிவிக்காமல் இராஜாங்க திணைக்களம் இந்த நகர்வை எடுத்துள்ளமை ஸ்ரீலங்கா வெளியுறவு அமைச்சகத்திற்கும் அதிர்ச்சியை வழங்கியுள்ளதால் அமெரிக்காவின் இந்த நகர்வு குறித்து திணைக்களம் விசனம் வெளியிட்டுள்ளது. கடந்த வருடம் ஸ்ரீலங்காவின் வெளியுறவு அமைச்சர் வாஷிங்டனில் ஆண்டனி பிலிங்கனை சந்தித்திருந்த நிலையில் ஸ்ரீலங்காவின் ராணுவ பிரதானி சபேந்திர சில்வாவிற்கு ஏற்கனவே இவ்வாறான தடையை விதித்த அமெரிக்கா தற்போது முன்னாள் கடற்படை தளபதிக்கும் தடையை அறிவித்துள்ளது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பாதுகாப்பு செயலாளராக பதவி வகித்த காலப்பகுதிகளான 2008 மற்றும் 2009 ஆண்டுகளில் கொழும்பு கொட்டாஞ்சேனை நெகிவழி பகுதிகளில் 5 தமிழ் மாணவர்கள் உட்பட 11 பேர் வெள்ளிவானில் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டனர். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்நாகோட உள்ளிட்டோருக்கு எதிராக கொலை குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்ததாக அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் வெளியிட்ட அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. எனினும் அவர் குறித்த வழக்குகளில் இருந்து விடுவிக்கப்பட்டிருந்ததுடன் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் வடமேல் மாகாண ஆளுநராகவும் நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில் அவர் மீதான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அவருக்கு அமெரிக்காவுக்கான நுழைவு விசவை வழங்க மறுப்பதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. கர்நாகோடாவுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் தீவிரமான மற்றும் நம்பகத்தன்மையுடன் இருப்பதாகவும் இதனால் ஆளுநரோ அல்லது அவரது மனைவியோ அமெரிக்காவிற்குள் பிரவேசிக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவும் அமெரிக்க இராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிலிங்கன் தெரிவித்துள்ளார். மனித உரிமைகளை நிலைநாட்டுவதற்கும் இலங்கையில் குற்றவாளிகளுக்கு பொறுப்பு கூறலை ஊக்குவிப்பதற்கும் அமெரிக்கா தமது உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துவதாகவும் அமெரிக்க இராஜாங்க செயலாளர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வசந்த கர்நாகோடாவிற்கு தடை விதிக்கப்பட்ட விடயம் குறித்த விரிவான பார்வை செய்திகளின் இறுதியில் இடம்பெறும் இன்றைய பார்வை பகுதியில் இடம்பெறும். இந்த நிலையில் ஸ்ரீலங்காவின் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்நாகோடாவிற்கு அமெரிக்கா பயணத்தடை விதித்துள்ளதை வரவேற்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார். அமெரிக்கா மாத்திரமன்றி மனித உரிமைகளை மதிக்கும் அனைத்து நாடுகளும் மனித உரிமைகள் மீறல்கள் மற்றும் யுத்த குற்றங்களில் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு பயணத்தடையை விரைவாக விதிக்க வேண்டும் எனவும் அவர் கூறினார். அமெரிக்கா இந்த முடிவை எடுத்ததை நாங்கள் வரவேற்கிறோம். ஆரம்பத்திலே ராணுவ தளபதியாக இருந்த சவேந்திர சில்வாவுக்கு எதிராக இப்படியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது கடற்படை தளபதியாக இருந்த வசந்த கர்நாகோடாவுக்கு எதிராக இந்த நடவடிக்கை அமெரிக்கா எடுத்திருக்கிறது. வேறும் பல தளபதிகள் இப்படியான மனித உரிமை மீறல்களிலே நேரடியாக தொடர்புடையவர்கள் என்று வெளிப்படையாக தெரிகிறவர்களுக்கு எதிராக இப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அமெரிக்கா மட்டுமல்ல, மனித உரிமைகளை மதிக்கிற எல்லா நாடுகளும் இவர்களுக்கு எதிரான பயண தடையை விரைவாக கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். வசந்த கர்நாகோடா என்பவர் அவர் இழைத்த மனித உரிமை மீறல்கள் பலவற்றுக்கு மேலதிகமாக கொழும்பிலே இருந்து 11 இளைஞர்கள் கடத்தி செல்லப்பட்டு திருவண்ணாமலை கடற்படை முகாமிலே கொல்லப்பட்டதற்கு பொறுப்பாளியாகவும் சந்தேக நபராகவும் கூட நீதிமன்றத்திலே நிறுத்தப்பட்டவர். ஆகையினாலே காலம் கடந்தாகிலும் அமெரிக்கா இப்படியான ஒரு நடவடிக்கை எடுத்ததை நாங்கள் வரவேற்கிறோம். அமெரிக்காவுக்கு நன்றி செலுத்துகிறோம்.
வவுனியா வெடுக்குநாரி மலையில் இருந்து அகற்றப்பட்ட விக்கிரகங்களை மீள வைக்குமாறு வவுனியா நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் நாளைய தினம் காலை விக்கிரகங்கள் வைக்கப்பட உள்ளதாக ஆலய நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். நாளை காலை 10 மணிக்கே புதிய விக்கிரகங்கள் மீள வைக்கப்பட உள்ளமையினால் பக்தர்களை அதில் பங்கேற்குமாறு ஆலய நிர்வாகத்தினர் ஐபிசி தமிழுக்கு தெரிவித்தனர். வவுனியா வெடுக்குநாரி மலையில் வழிபாடுகளை மேற்கொள்ள நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்த நிலையில் நேற்றைய தினம் அங்கு வழிபாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் வவுனியா வெடுக்குநாரி மலை தொடர்பான வழக்கு விசாரணை இன்று வவுனியா நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் தேவராசா சுபாஜினி முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது விக்கிரகங்கள் இன்றி அங்கு நேற்று வழிபாடுகள் நடத்தப்பட்டமை தொடர்பிலும் வெடுக்குநாரி மலையில் இருந்த விக்கிரகங்கள் மற்றும் பூஜை பொருட்கள் காவல்துறையினரின் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரனால் தெரிவிக்கப்பட்டது. இதனை ஆராய்ந்த வவுனியா நீதவான் வெடுக்குநாரி மலையில் இருந்து எடுத்துச் செல்லப்பட்ட விக்கிரகங்களை அதே இடத்தில் மீண்டும் பிரதிஷ்டை செய்யுமாறும் பூஜை பொருட்களை சம்பந்தப்பட்ட தரப்பினரிடம் கையளிக்குமாறும் காவல்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார். இந்த நிலையில் சிவபூமி அறக்கட்டளை நிலையத்தினால் வழங்கப்பட்ட விக்கிரகங்கள் நாளை காலை மீள வைக்கப்பட உள்ளதாகவும் வெடுக்குநாரி மலை ஆலய நிர்வாக உறுப்பினர் ஒருவர் ஐபிசி தமிழ் செய்திகளுக்கு தெரிவித்தார். இன்றைய தினம் வவுனியா மாவட்ட நீதிமன்ற நீதிமன்றத்திலே எங்களது ஆலயம் தொடர்பான வழக்கு எடுக்கப்பட்டது. சிலை உடைப்பு தொடர்பானது. இது தொடர்பாக கௌரவ நீதிமன்றம் நீதிவான் நீதிமன்றத்தின் ஊடாக நீதிமன்றர்கள் எங்களது ஆலயத்திலே மீண்டும் சிலைகளை பிரவேசிக்கான அனுமதி என்று வழங்கியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் போலீசார் எங்களோட ஆலயத்திலே எடுத்துச் செல்லப்பட்ட சிலைகளையும் மீளவும் ஆலய நிர்வாகத்தினர் ஒப்படைக்க சொல்லி செய்தும் கூறியிருக்கார். அதன்படி நாங்கள் ஆலய நிர்வாகத்தினர் நாளைய தினம் மக்கள் எங்களது ஆலயத்தினுடைய பக்தர்கள் எல்லோருக்குமே நாங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். நாளைய தினம் காலை 10 மணிக்கு ஆலயத்தினுடைய அனைத்து சிலைகளும் பிரவேசம் செய்யும் நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. ஆகவே அனைவரும் இந்த நிகழ்விலே இந்த வருகிறந்து இந்த பிரவேசம் செய்யும் நிகழ்வு கலந்து கொண்டு எம்பெருமானுடைய ஆசையை பெற்றுச் செல்லுமாறு நாங்கள் ஆலய நிர்வாக சபையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். முல்லைத்தீவு கூருந்தூர் மலையில் நீதிமன்ற கட்டளையை மீறி பௌத்த விகாரை அமைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் நேரடியாக களப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்ற நீதிபதி சரவணராஜா தெரிவித்தார். நீதிமன்ற உத்தரவை மீறி பௌத்த கட்டுமான பணிகள் முன்னெடுக்கப்படவில்லை என ஸ்ரீலங்கா தொல்பொருள் திணைக்களம் கூறும் நிலையில் இந்த பயணம் இடம்பெற உள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் தண்ணி முறிப்பு கொருந்தூர் மலையில் நீதிமன்ற கட்டளையை மீறி பௌத்த விகாரை அமைக்கும் பணிகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதாக கொருந்தூர் மலை ஆதிசிவன் ஐயனார் ஆலயத்தினர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணைகள் இன்று முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றில் இடம்பெற்றது. இதன்போது நீதிமன்ற கட்டளைகளை மீறி கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை என ஸ்ரீலங்கா தொல்பொருள் திணைக்களம் மற்றும் அரசு சட்டத்தரணிகள் மன்றில் தெரிவித்தனர். இதனை ஆலய தரப்பு சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் எதிர்த்திருந்தனர். இதனையடுத்து எதிர்வரும் ஜூலை மாதம் 4ஆம் தேதி குருந்தூர் மலைக்கு நேரடியாக சென்று நிலைமைகளை பார்வையிட உள்ளதாக முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்ற நீதிபதி டி சரவணராஜா தெரிவித்தார். இதனையடுத்து வழக்கு விசாரணைகள் ஜூலை மாதம் 4ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தொல்பொருள் திணைக்களம் சார்பிலே அரசவாதிகள் சிரேஷ்ட அரசவாதிகள் இன்றைய தினம் நீதிமன்றத்திலே தோன்றி தமது சமர்ப்பணத்தை தெரிவித்திருந்தனர். அதிலே குறிப்பிட்ட கட்டுமானமானது சட்டவிரோதமாக நடைபெறவில்லை என சமர்ப்பணம் செய்திருந்தனர். ஆனால் நாங்கள் குறித்த இந்த கட்டுமானமானது சட்டவிரோதமாக செயற்படுத்தப்பட்டது என்பது தொடர்பாக எமது கவனத்தை தெரிவித்திருந்தோம். இது தொடர்பாக கட்டளை வழங்கிய கௌரவ நீதிமன்றமானது குறித்த இடத்துக்கு மீள கள விஜயம் ஒன்றை மேற்கொண்டு அந்த கள விஜயத்தின் அடிப்படையிலே குறித்த மேம்படுத்தல் வேலைகள் நடைபெற்றனவா, சட்டவிரோத செயற்பாடுகள் நீதிமன்ற கட்டளையை அவமதித்து மேலதிகமாக கட்டடங்கள் கட்டப்பட்டதா என்பது தொடர்பாக தீர்ப்பளிப்பதற்காக குறித்த வழக்கானது 7ஆம் மாதம் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. கச்சத்தீவில் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் வைக்கப்பட்ட புத்தர் சிலை அங்கிருந்து அகற்றப்பட்டதை உறுதிப்படுத்தும் வகையில் கச்சத்தீவிற்கு விரைவில் பயணம் மேற்கொள்ள உள்ளதாக யாழ் மறை மாவட்ட குறும்புதல்வர் அருட்தந்தை ஜபரட்னம் தெரிவித்துள்ளார். கச்சத்தீவிலிருந்து புத்தர் சிலை கடற்படையினரால் அகற்றப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா கடற்படையினர் அறிவித்துள்ள நிலையிலேயே அங்கு செல்ல உள்ளதாக ஐபிசி தமிழ் செய்திகளுக்கு தெரிவித்தார். இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை மீறி கச்சதீவில் புத்தர் சிலை வைக்கப்பட்ட விவகாரம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. இதனையடுத்து கச்சதீவு புனித அந்தோனியார் திருத்தலத்தின் தனித்துவத்தை பாதுகாக்குமாறும் யாழ் மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் கோரியிருந்தார்.
இந்த நிலையில் கச்சதீவில் வைக்கப்பட்ட புத்த சிலை அகற்றப்பட்டுள்ளதாக தமக்கு நம்பகமான தகவல்கள் கிடைத்துள்ளதாக யாழ் மறைமாவட்ட குறு முதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் யாழ்ப்பாண மாவட்ட செயலருக்கு அனுப்பிய கடிதத்தில் கூறியிருந்தார். புத்த சிலை அகற்றப்பட்டு கச்சதீவிற்கு வெளியே கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக கடற்படையினர் கூறியதாக அருட்தந்தை ஜெபரட்னம் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் புத்தர் சிலை அகற்றப்பட்டமை தொடர்பில் ஐபிசி தமிழ் செய்தி பிரிவு யாழ் மறைமாவட்ட குறு முதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னத்துடன் கலந்துரையாடியிருந்தது. இதன்போது கச்சதீவிற்கு வருகை தந்து புத்தர் சிலை அகற்றப்பட்டதை நேரடியாக பார்வையிடுமாறு ஸ்ரீலங்கா கடற்படை யாழ் ஆயர் இல்லத்திற்கு அறிவித்ததாக அவர் கூறினார். இதனால் உரிய நேரம் கிடைக்கும்போது கச்சதீவிற்கு நேரடியாக சென்று நிலைமைகளை ஆராய உள்ளதாக யாழ் மறைமாவட்ட குறு முதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை தையெட்டி பகுதியில் ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் வசமுள்ள உயர் பாதுகாப்பு வலயத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள விகாரைக்கு கலசம் வைக்கும் நிகழ்வு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிகழ்விற்காக அந்த பகுதியில் பெருமளவான ஸ்ரீலங்கா இராணுவம் மற்றும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. தையெட்டியில் அமைக்கப்பட்டுள்ள குறித்த விகாரை யாழிலேயே அமைக்கப்பட்டுள்ள மிக உயரமான விகாரை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நெடுந்தீவில் நகைகளை கொள்ளையிடும் நோக்குடன் கொடூரமாக நடத்தப்பட்ட தாக்குதலில் படுகாயமடைந்திருந்து சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்ட 100 வயது மூதாட்டி உயிரிழந்துள்ளார். இவர் இன்று மாலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக யாழ்போதனா வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. யாழ்ப்பாணம் நெடுந்தீவில் கடந்த சனிக்கிழமை அதிகாலை ஒரே வீட்டில் வசிக்கும் 6 பேர் மீது நடத்தப்பட்ட கொடூர தாக்குதலில் 3 பெண்களும் 2 ஆண்களும் உயிரிழந்தனர். 100 வயதான மூதாட்டி படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் 100 வயது மூதாட்டியான பூரணம் இன்று வியாழக்கிழமை மாலை இதயம் செயலிழந்ததனால் உயிரிழந்துள்ளதாக மருத்துவ அறிக்கையிடப்பட்டுள்ளது. குறித்த கொலை சம்பவத்தில் நகைகளுடன் தப்பிய பிரதான சந்தேக நபர் புங்குடுதீவில் வைத்து கைது செய்யப்பட்ட நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். குறித்த தாக்குதலின் போது காயமடைந்த நாயும் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் உத்தேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூலத்தை தற்போதைய வடிவில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டாம் என ஸ்ரீலங்கா மனித உரிமைகள் ஆணைக்குழு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கோரியுள்ளது. ஸ்ரீலங்கா மனித உரிமைகள் ஆணைக்குழுவினால் ரணில் விக்ரமசிங்கவிற்கு இன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்திலேயே இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா அரசாங்கம் கொண்டுவரவுள்ள உத்தேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் தொடர்பான தேசிய உரையாடல் முன்னெடுக்கப்பட்டு தெளிவான பரிந்துரைகள் வெளியிடப்படும் வரை குறித்த சட்டம் மூலம் நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்படக்கூடாது என மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. பயங்கரவாத தடை சட்டம் மூலம் தொடர்பில் கவனம் செலுத்துவதற்கு நீண்டகாலமாக நிலுவையிலுள்ள சமாதானம் மற்றும் நல்லிணக்க செயற்பாடுகள் தொடர்பில் மேலும் ஆராய வேண்டியது அவசியமானது என மனித உரிமைகள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. இலங்கையில் இடம்பெற்ற யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள சமூகங்களுக்கு மாத்திரம் சமாதானம் மற்றும் நல்லிணக்கம் தொடர்பான செயற்பாடுகள் மட்டுப்படுத்தப்படவில்லை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சமாதானம் மற்றும் நல்லிணக்க செயல்முறையை சமமாக எதிர்கொள்ளும் ஒரு தேசிய உரையாடலை நிறுவுவது முன்மொழியப்பட்ட பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலத்துடன் ஒப்பிடக்கூடிய ஒரு சட்ட மூலத்திற்கான சூழலின் அவசியத்தை சிறப்பாக வரையறுக்கும் என ஸ்ரீலங்கா மனித உரிமைகள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தம்மிடம் மன்னிப்பு கோர வேண்டுமென தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்ததை அடுத்து மீண்டும் இரு தரப்பினருக்கிடையில் குழப்ப நிலை ஏற்பட்டது. இதனையடுத்து தமிழர்களை தாம் நேசிப்பதாகவும் வகுப்புவாதிகளை வெறுப்பதாகவும் கூறிய அலி சப்ரி ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தின் சட்டங்களுக்கு புறம்பான வகையில் தாம் நடந்திருந்தால் அதற்கு மன்னிப்பு கேட்க ஆயத்தமாக இருப்பதாகவும் கூறினார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் கடந்த 25ஆம் தேதி நடைபெற்ற விவாதத்தின் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினரான இரா சாணக்கியன் மற்றும் ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி ஆகியோருக்கிடையில் காரசாரமான கருத்து மோதல் இடம்பெற்றிருந்தது. இதன்போது பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகளை மேற்கோள் காட்டி
இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது இரு தரப்பினருக்கும் இடையில் மீண்டும் வாக்குவாதங்கள் ஏற்பட்டன. ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் மற்றும் சிறப்பு உரிமைகள் சட்டத்தின் கீழ் நான் சிறப்புரிமை தொடர்பான பிரச்சனை ஒன்றை முன்வைக்கின்றேன். மட்டக்களப்பு வாழ் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனையை கடந்த 25ஆம் தேதி நான் நாடாளுமன்றத்தில் முன்வைத்தேன். எனினும் சம்பந்தப்பட்ட அமைச்சர் அதற்கு பதிலளிக்க மறுத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அமைச்சர் மனுசு நாணயக்கார என்னை புலி எனவும் இனவாதி எனவும் குறிப்பிட்டிருந்தார். மனுசு நாணயக்கார போன்ற ஒரு அமைச்சர் இவ்வாறு பேசுவது ஆச்சரியப்பட வேண்டிய விடயம் அல்ல. இலங்கையர்களது பிரச்சனை குறித்து மாத்திரம் தாம் பேசுவதாக ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்திருந்தார். மட்டக்களப்பும் இலங்கையின் ஒரு பகுதி என்பதை நான் நினைவூட்ட விரும்புகிறேன். மேலும் நான் ஒரு பிரிவினைவாதி மதவாதி என பெயரிட்டார். இவ்வாறான வார்த்தை பிரயோகங்கள் நாடாளுமன்றத்துக்கு பொருத்தமானது அல்ல. வெளிவிவகார அமைச்சர் என்னை இங்கு தேவையற்ற விதத்தில் விமர்சித்துள்ளார். நான் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிக வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டவன். எனது மக்கள் சார்பாக அவர்களது பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் கூறுவதற்கான கடப்பாடும் பொறுப்பும் எனக்கு காணப்படுகிறது. எனினும் வெளிவிவகார அமைச்சர் தேசிய பட்டியல் உறுப்பினர். ஒரு குறிப்பிட்ட நபரை திருப்திப்படுத்துவதற்காக அவர் நியமிக்கப்பட்டிருக்கலாம். என்னை தவறாக பேசியமைக்காக அவர் என்னிடம் மன்னிப்பு கோர வேண்டும். அத்துடன் அவர் 2 வாரங்களுக்கு நாடாளுமன்றத்தில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட வேண்டும். இதன்போது கருத்து வெளியிட்டு ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி சக நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தம்மை குறித்து கருத்து வெளியிடும் போது அதனை தெளிவுபடுத்த வேண்டிய உரிமை தமக்கு இருப்பதாக தெரிவித்துள்ளார். கடந்த 2015ஆம் ஆண்டு ராஜபக்ச ஆதரவாளராக சாணக்கியன் தேர்தலில் போட்டியிட்டார். எனினும் 3000 வாக்குகளை மாத்திரம் பெற்று அவர் தோல்வியடைந்தார். தற்போது அவர் திடீரென ராஜபக்சவினருக்கு எதிரான சிலுவை போர் வீரனாக மாறியுள்ளார். அவரை போன்று என்னாலும் செய்ய முடியும். வீதிக்கு இறங்கி சிங்கள மக்களுக்கு எதிராக பேசினால் முஸ்லிம் சமூகத்தினர் எனக்கு வாக்களிப்பார்கள். அதேபோல் சிங்கள சமூகத்தினர் மத்தியில் சென்று தமிழ் மக்களை ஏசினால் சிங்களவர்கள் எனக்கு வாக்களிப்பார்கள். ஆனால் நான் அதனை செய்ய மாட்டேன். நான் செய்யும் அரசியல் அது அல்ல. அவ்வாறாக அரசியல் செய்வதற்கு பதிலாக நான் வீட்டில் இருப்பேன். பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 27 தமிழர்களை நான் நீதியரசராக பொறுப்பேற்ற போது விடுவித்திருந்தேன். இவ்வாறான அரசியலில் நான் ஈடுபட்டேன். எனினும் நான் அதனை கூறிக்கொண்டு அலைவதில்லை. தமிழர்களை ஒன்றிணைத்து முஸ்லிம் மற்றும் சிங்கள சமூகத்தினருக்கு எதிராக செயற்பட வைப்பதே உங்களது அரசியல் நோக்கம். நான் அவ்வாறான அரசியலில் ஈடுபட மாட்டேன். நான் ராஜபக்சவினருக்காக முன்வந்தேன். அதனை நான் இன்று பெருமையாக கூறுவேன். கடந்த 2 அல்லது 3 வருடங்களில் அவர்கள் தங்கள் அரசியலில் தோல்வி கண்டிருந்தாலும் இலங்கையில் இருந்த பயங்கரவாதத்தை அழிப்பதில் கடந்த காலங்களில் அவர்கள் வெற்றி கண்டனர். ஸ்ரீலங்கா அரசு சர்வதேச நாணய நிதியத்துடன் மேற்கொண்டுள்ள ஒப்பந்தங்கள் தவறானவை எனவும் இந்த உடன்படிக்கையில் மக்களை பாதிக்கும் விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார். உடன்படிக்கையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் பண்டோரா பத்திரங்கள் மூலம் வெளிப்பட்ட மோசடிக்காரர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் டொலர் திருட்டில் ஈடுபட்டவர்கள், இந்த நாட்டிலிருந்து அரசு வளங்களையும் டொலர்களையும் திருடி அளித்தவர்கள், பண்டோரா பத்திரங்கள் மூலம் வெளிப்பட்ட மோசடியாளர்கள் இந்த நாட்டிலோ அல்லது உலகின் எந்த நாட்டிலோ இருந்தாலும் எத்தகைய தகுதி தராதரங்களும் பார்க்காமல் இந்த நாட்டின் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். அவ்வாறு திருடப்பட்ட பணங்களும் மீண்டும் நாட்டிற்கு கொண்டு வரப்பட வேண்டும். நாட்டை அளித்த ராஜபக்சக்களுக்கும் தமது கட்சிக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. சர்வதேச நாணய நிதியத்தை நாடியது நல்ல விடயம். ஆனால் அவர்களுடன் இணக்கப்பாட்டுக்கு வந்த ஒப்பந்தங்கள் தவறானவை. இந்த உடன்படிக்கைகளில் மக்களை பாதிக்கும் விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அவை திருத்தப்பட வேண்டும். சர்வதேச நாணய நிதியத்தை கையாள்வது நாட்டிற்கு நன்மை பயக்கும் வகையில் அமைய வேண்டுமே தவிர நாட்டை மேலும் படுகொலையில் இட்டுச் செல்வதாக அமையக்கூடாது. சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான கடன் உதவி தொடர்பான உடன்படிக்கையை ஆதரிக்க தீர்மானித்துள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தெரிவித்துள்ளது. இது தொடர்பான விவாதம் நாடாளுமன்றத்தில் நடைபெறவுள்ள நிலையில் நாளை தினம் நடைபெறவுள்ள வாக்கெடுப்பில் அதற்கு ஆதரவாக வாக்களிப்பதாக கட்சியின் தலைவரும் முன்னாள் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியுமான மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். இலங்கை மக்கள் பாரிய பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ள நிலையில் நாட்டின் நிலைமையை மேம்படுத்த சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் உதவியை பெற்றுக்கொள்வதில் எந்தவித தவறும் இல்லையென ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் மைத்ரிபால சிறிசேன கூறியுள்ளார். அத்துடன் நிதியத்துடனான உடன்படிக்கையை தொடர்ந்து ஆசிய அபிவிருத்தி வங்கி, உலக வங்கி மற்றும் பல சர்வதேச நாடுகள் இலங்கைக்கு உதவ முன்வந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
நிதியத்தினால் விதிக்கப்பட்டுள்ள பாதகமான நிபந்தனைகள் குறித்து கலந்துரையாடப்பட வேண்டும் எனவும் அதன் பின்னர் அவை எளிமையாக்க அல்லது நீக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் கடந்த 40 ஆண்டுகளாக உள்நாட்டு மற்றும் வெளிநாடுகளில் இருந்து பெறப்பட்ட நிதி உதவிகளில் பாரிய ஊழல் மோசடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மைத்ரிபால சிறிசேன மேலும் கூறியுள்ளார். இந்த நிலையில் தற்போது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் பெற்றுக்கொள்ளப்படும் வெளிநாட்டு கடன் வெளிப்படைத்தன்மையுடன் பயன்படுத்தப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் இலங்கை மக்களின் வறுமை நிலையை போக்குவதற்காக குறித்த நிதி உதவிகள் முதலீடு செய்யப்படுவதை உறுதி செய்ய வேண்டியது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் பொறுப்பு எனவும் மைத்ரிபால சிறிசேன மேலும் வலியுறுத்தியுள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் வரலாற்று சிறப்புமிக்க வட்டாப்பளை கண்ணகி அம்மன் ஆலய வைகாசி பொங்கல் உற்சவம் தொடர்பான முன்னாயத்த கலந்துரையாடல் இன்று மாவட்ட அரசாங்க அதிபர் விமலநாதன் தலைமையில் நடைபெற்றது. வட்டாப்பளை கண்ணகி அம்மன் ஆலய பொங்கல் நிகழ்வின் முன்னாயத்த நிகழ்வாக வைகாசி மாதம் 22ஆம் தேதி பாக்கு தண்டலுடன் ஆரம்பமாகி ஆனி மாதம் 5ஆம் தேதி வருடாந்த பொங்கல் உற்சவத்துடன் நிறைவடைய உள்ளதாக அரசாங்க அதிபர் கூறினார். இன்று முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் அது வட்டாப்பள கண்ணையம்மன் ஆலயத்தின் வருடாந்த 2023 வருடாந்த உற்சவம் சம்பந்தமாக ஒரு முன்னாயத்த கூட்டத்தை நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கின்றோம். உண்மையிலே இந்த வட்டாப்பளைக்குரியான திருவிழா 5ஆம் தேதி அதாவது ஜூன் மாதம் 6ஆம் மாதம் 5ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு முடியவும் 6 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டு 6ஆம் தேதி 6 மணி காலையில் முடிவு மாதிரி தாங்கள் தீர்மானம் எடுத்திருக்கின்றோம். அந்த ரீதியில் அதற்கு முன்னாயத்தமாக ஏற்பாடுகளை செய்வதற்காக இன்று நாங்கள் சகல திணைக்களம் சார்ந்த உத்தியோகத்தர்களையும் கோயில் நிர்வாக சகல உறுப்பினர்களையும் இராணுவம் மற்றும் பாதுகாப்புக்கு பொறுப்பாக இருக்கின்ற போலீஸ் உத்தியோகத்தர்களையும் அழைத்து நாங்கள் இன்று கூட்டம் ஒன்றை ஒழுங்கு செய்திருந்தோம். அதேபோல் ஜூன் 4ஆம் தேதி காட்ட விநாயகர்களில் பொங்கல் விழா நடைபெற இருக்கின்றது. 5ஆம் தேதி அங்கிருந்து காட்ட விநாயகரிலிருந்து அந்த விளக்கு வட்டாப்பளை கண்ணைய ஆலயத்துக்கு இப்படியும் 3 மணி 2.5 மணியும் எடுத்து செல்லப்பட்டு அன்று முழுவதும் பூசைகள் பொங்கல் இரவையில் நடைபெற்று 6ஆம் தேதி இரவும் 6 மணிக்கு இந்த திருவிழா பொங்கல் விழா இனிதே நிறைவடைய இருக்கின்றது. இலங்கையில் ஏற்பட்டுள்ள கோழி இறைச்சி மற்றும் கோழி முட்டைகளுக்கான தட்டுப்பாட்டை துரிதமாக தீர்க்க ஸ்ரீலங்கா அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. அதே நேரம் இலங்கையில் கோழித்தீவின உற்பத்திக்காக பயன்படுத்தப்படும் சோளத்தை இறக்குமதி செய்வது குறித்தும் ஆராயப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு நகரில் கடந்த 30 வருட காலத்திற்கு மேலாக மூடப்பட்டிருந்த சிங்கள மகா வித்தியாலயம் மும்மொழி பாடசாலையாக இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா ஜகம்பத்திற்கு இடமாற்றம் வழங்கப்பட உள்ளதான செய்தி வெளியாகியுள்ள நிலையில் இந்த பாடசாலை திறக்கப்பட்டமை பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கையில் இடம்பெற்ற யுத்தம் காரணமாக மட்டக்களப்பு சிங்கள மகா வித்தியாலயம் மூடப்பட்டிருந்த காலப்பகுதியில் ஸ்ரீலங்கா ராணுவத்தின் முகாமாக செயற்பட்டு வந்தது. இந்த நிலையில் கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா ஜகம்பத் மேற்கொண்ட முயற்சி காரணமாக குறித்த பாடசாலை இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த பாடசாலை திறப்பு விழாவில் கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா ஜகம்பத் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். ஸ்ரீலங்கா ராணுவத்தின் உதவியுடன் குறித்த பாடசாலை நிர்மாணிக்கப்பட்டு இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. 3 மொழிகளையும் கற்பிக்கும் வசதிகளுடன் இந்த பாடசாலை திறந்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் அதில் 2 பிள்ளைகள் மாத்திரம் சிங்கள மொழியில் கல்வி கற்க உள்ளதாக கூறப்படுகின்றது. யாழ்ப்பாணத்தில் நாளை இடம்பெறவுள்ள இசை நிகழ்வில் பங்கேற்க உள்ள இந்திய கலைஞர்கள் இன்று மதியம் பலாலி விமான நிலையம் ஊடாக யாழ்ப்பாணத்தை சென்றடைந்துள்ளனர். இவர்கள் பங்கேற்கும் மாபெரும் கலை நிகழ்வு நாளை மாலை முற்றவழி திறந்த அரங்கில் நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த வாரம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் மகன் ராம்குமார் கணேசன் யாழ்ப்பாணம் சென்று பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்ட நிலையில் இவர்கள் வருகை தந்துள்ளனர். பரிசின் புறநகர் பகுதிகளில் ஒன்றான குசான்வில் இயங்கும் பிரெஞ்சு தமிழ் சங்கத்தின் 24ஆவது ஆண்டு விழா அண்மையில் சிறப்பாக இடம்பெற்றது.
தமிழ்ச்சோலை தலைமை பணியக பொறுப்பாளர் நாகஜோதீஸ்வரன், தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் காணிக்கைநாதன் மற்றும் குசான்வீல் தமிழ்ச்சோலையின் உறுப்பினர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பிரசன்னத்துடன் இடம்பெற்ற இந்த விழாவில் குசான்வீல் நகர முதல்வர் அப்துல் அசீஸ் அமிதா, உதவி முதல்வர் நெஸ்டின் அன்யே உட்பட்ட பிரமுகர்களும் பங்கெடுத்திருந்தனர். இந்த விழாவில் தமிழ்ச்சோலை ஆசிரியர்கள் பிரதமர் விருந்தினரால் மதிப்பளிக்கப்பட்டனர். குசான்வில் தமிழ்ச்சோலை மாணவ மாணவிகளின் அரங்க நிகழ்வுகள் மற்றும் பல் தேசிய இனங்கள் சார்பான கலாச்சார நடனங்கள் சிறப்பாக இடம்பெற்றன. இந்த நிகழ்வில் திருக்குறள் திறன் போட்டி, தமிழ்மொழி தேர்வு உட்பட்ட பயிற்சிகளில் சிறப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் அனைவரும் விருந்தினர்களால் வெற்றி கிண்ணம், பதக்கம், சான்றிதழ் ஆகியன வழங்கி மதிப்பளிக்கப்பட்டன. மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சின் தடைப்பட்டியலில் உள்ள 11 முஸ்லீம் அமைப்புகளில் 6 அமைப்புகள் மீதான தடையை நீக்குவதற்கு தேவையான இறுதிக்கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் HMM ஹாரிஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தமக்கு கூறியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கும் ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தக மற்றும் பொருளாதார உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் வர்த்தக கண்காட்சி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான ஆரம்ப கலந்துரையாடல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்க தலைமையில் இடம்பெற்றுள்ளது. இலங்கையில் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடும் அனர்த்த நிலைமைகளை மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக புதிய தொழில்நுட்பம் மற்றும் நிபுணத்துவ முறைமை ஒன்று அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இலங்கையில் 9 நில அதிர்வுகள் பதிவாகியிருந்த நிலையிலேயே ஸ்ரீலங்கா அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் சுதந்தர் ரணசிங்கே இதனை தெரிவித்துள்ளார். இதேவேளை முல்லைத்தீவின் காற்று மாசடிவை அளவிடும் சாதனம் இன்றைய தினம் மாவட்ட செயலக வளாகத்தில் பிரதேனியா பல்கலைக்கழக தொழில்நுட்ப குழுவினால் பொருத்தப்பட்டு பரிசோதிக்கப்பட்டது. மட்டக்கிளப்பு வெள்ளாவளி காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பகுதியில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் செயற்குழு உறுப்பினர் மற்றும் அவரது 2.5 வயது மகள் ஆகியோர் மீது தாக்குதல் நடத்தியமை தொடர்பில் தமிழரசு கட்சியின் போரதீவு பற்ற இணைப்பாளர் பிரதீக்குமார் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். பிரதீக்குமார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போரதீவு பற்ற பிரதேச சபைக்கு போட்டியிடுகின்றமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்காவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்திய கர்நாகோடாவின் தடை, ஏனைய நாடுகளும் தடைகளை அறிவிக்க கோரும் தமிழர் தரப்பு. வடுக்குநாரி மலையில் நாளை மீண்டும் சிலைகள் நிறுவப்படும் என அறிவிப்பு. குருந்தூர் மலைக்கும் நேரடி கள ஆய்வுக்கு செல்லும் முல்லைத்தீவு நீதிபதி. பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலத்தை மீளெடுக்க கோரும் மனித உரிமை ஆணைக்குழு. சில விடயங்களை மாற்றிய பின் சமர்ப்பிக்குமாறு சூசகம். கச்சதீவு புத்த சிலை அகற்றத்தை உறுதி செய்ய செல்லும் கிறிஸ்தவ மத குருமார். இந்தியாவின் அழுத்தத்தால் சிலை அகற்றப்பட்டதாக ஊகம். தமிழக அரசின் இணையவழி சூதாட்ட தடைக்கு தடை விதிக்க மறுப்பு. சூதாட்ட நிறுவனங்கள் தொடுத்த வழக்கில் உயர்நீதிமன்றம் முடிவு. வெடிமருந்து பற்றாக்குறையால் தள்ளாடும் உக்ரைனிய படையினர். மேற்குலக போர் தாங்கிகள் கிட்டினாலும் கள நிலவரத்தில் பாதகம். இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம். Thank you.